rise above. இந்த தீபாவளிக்கு நம்ம பூர்வீகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. ஹைஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன் வில்லா கிரீன் விஸ்டா OMR'ல உங்க வீடு உங்க பட்ஜெட்ல. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கங்குவா திரைப்படத்துக்கு மேல இருக்கு. அதனுடைய கதை என்னவா இருக்கும்? திருக்ரோடுன்னு ஒரு ஆங்கில படம் இருக்கு. அது என்னன்னா, ப்ரெசென்ட்ல ஒரு லேடிக்கு வந்து ஒரு கனவு ஒன்று வந்துகிட்டே இருக்கு. அந்த கனவுல வந்து பழைய ஆட்களை வந்து தேடு அப்படிங்கிற மாதிரி வரும். தமிழ் சினிமா வரலாற்றில் காடு சார்ந்த படம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது, சேர சோழ பாண்டியர் இந்த மூணு பேருமே வரமாட்டாங்க. சேர நாடு காட்டுக்கு கீழே இருக்கு, காட்டுக்கு மேலே இல்லை. காட்டுக்கு மேலே இருக்கு அப்படின்னா அதற்கு முன்னாடி பேசப்பட்ட பாரியை தான் நம்ம பேசியாகும். ஸோ பாரி அப்படின்னா அபியூஸாக வேல் பாரி. அதில் நீங்கள் ட்ரெய்லரில் பார்க்கும்போது அந்த ஒரு போர்க்காட்சிகளும் இருக்கு இல்லையா, அந்த ஒரு போர்க்காட்சிகளுமே வந்து இதில் வர ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஒரு சீன் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஒரு அம்பு விடுவாங்க, அந்த அம்பில் வந்து ஒரு பாம்பு இருக்கும், அந்த அம்பு கூட ஒரு பாம்பு இருக்கும். அது வந்து என்ன நாகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரம்பரையில் ஒரு இனக்குடியினர் வாழ்வாங்க. ஒரு ட்ரெய்லரில் பார்த்தேன், அதில் வந்து வேல்பாரியுடைய முக்கியமான காட்சிகள் எல்லாமே எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டிருக்காரு. அதை வந்து அதனால் அவர் மீன் பண்ணி சொல்லியிருக்காரு. இதில் ஹைலைட்டான இன்னொரு விஷயம் என்னென்னா, சங்கர் இந்த கதையை எழுதி முடிக்கும்போது சூர்யாவுக்கு பண்ணலாமான்னு சொல்லி சூர்யா கிட்டேயுமே வந்து சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கு. தமிழ் சினிமாவில் ரொம்ப நோட்டபிள் மூவியாக கங்குவா இருக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க. ஒரு படத்தை வந்து 350 கோடி 450 கோடிக்கு போட்டு ஒரு படம் எடுத்து வச்சுட்டாங்க. இது 2 வருஷமாக சூர்யாவுக்கு படம் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், லைம்லைட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் படம் இல்லைனாலே பிஸ்னஸ் வைஸ் வந்து பெரிய ஒரு ஃபால் இருக்கும், டவுன் ஃபால் இருக்கும். இப்போ இவருக்கு 2 வருஷமாக படம் இல்லை. அதே மாதிரி இவர் படத்துக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போதெல்லாம் ஒரு படமாக வரும்போது விலகி விடுறாரு. சூர்யாவுடைய ரசிகர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் படம் வருது அப்படின்னும்போது ஒரு 3 நாள் ஆக்குபென்சி இருக்குமா? 4வது நாள் யார் வருவார்? படத்தினுடைய எடிட்டர் மரணம் அப்படின்ற அந்த செய்தி ஒரு அந்த அவங்க படக்குழு மட்டும் இல்லை மலையாள இண்டஸ்ட்ரியை பெரிய அளவில் பாதிச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். திடீர்னு இறந்துட்டார் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய இழப்பு தான் இந்த டீமுக்கு. ஒரு ஆல்ரெடி ஆர்ட் டைரக்டர் வந்து அவ்வளோ மெனக்கெட்டு ஒர்க் பண்ணி இடையில படம் இருக்கும் போதே வந்து பாதிலே இறந்துட்டார். காமனாக யோசிச்சு பாருங்களேன், கங்குவா படத்துக்கு வந்து ஆரம்பத்தில் நிறைய பிரச்சனைகள். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கங்குவா திரைப்படத்துக்கு மேலே இருக்குது. அதனுடைய கதை என்னவாக இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள். பெரிய எதிர்பார்ப்பு, ஏன்னா ஒரு வரலாற்று பின்னணி எல்லாம் இருக்கும் அந்த திரைப்படத்தில் அப்படிங்கும் போது என்னவா இருக்கு அப்படின்றது தான். அது வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு கதை தான். அது ஆக்சுவலாக இது அனுமானம் தான், இதுதான் கதை அப்படின்னு நம்ம எதுவும் சொல்லிட முடியாது. இது அனுமானம் தான் அந்த ட்ரெய்லர் பார்த்து மற்ற விஷயங்கள்லாம் பேசும்போது. ஸோ இது சில்க் ரோடுன்னு ஒரு ஆங்கில படம் இருக்கு. அது என்னன்னா, ப்ரெசென்ட்ல ஒரு லேடிக்கு வந்து ஒரு கனவு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கனவுல வந்து பழைய ஆட்களை வந்து தேடு அப்படிங்கிற மாதிரி வரும். அதை வந்து ஒரு வரலாற்று சுவடு மிக்கிற ஒரு இடம், அந்த இடத்துல போய் அவங்க தேட ஆரம்பிக்கும் போது அங்கேருந்து ஒரு கதை ஓப்பன் ஆகும். என்னென்னா, சில்க் ரோடு அப்படிங்கிறது அப்படின்னா சைனாவில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோடு. அதில் வந்து நிறைய போர்லாம் நடந்திருக்கு. ஏன்னா அங்கே வந்து வியாபாரிகள் வந்து ஒரு பக்கம் வணிகம் செய்கிறதுக்காக போகிற இடம். அதில் வந்து கொள்ளை கூட்டத்தில் ஒருத்தவங்க இருப்பாங்க. அதே மாதிரி அந்த சில்க்கை வந்து அந்த சில்க் துணியை வந்து வாங்குறதுக்காக பல நாடுகள்லேருந்து போர் எடுத்து வருவாங்க. இப்போது இந்த பக்கம் கொள்ளைக்காரர்களையும் அடிக்கணும், அதே மாதிரி மற்ற நாட்டுக்காரங்க படையெடுத்து வரதையும் அடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு போர் வீரனும் ஒரு கூட்டமும் வந்து ரெண்டையுமே தடுக்கும். அது தடுத்தாங்களா, எந்த அளவுக்கு தடுத்தாங்க, அது எந்த அளவுக்கு இதாகிடுச்சு அப்படின்றதான் அந்த சில்க் ரோடு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துடைய ஒட்டுமொத்த கதையுமேவும். ஸோ இந்த கதையுடைய கொஞ்சம் பாதிப்பு இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அப்புறம் இன்னொரு ஆங்கிளில் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, சில்க் ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெறும் மணல்வெளி, பாலைவனம் கிடையாது, ஒரு மணல்வெளி அந்த மாதிரியான ஒரு விஷயம். இது வந்து என்னென்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் காடு சார்ந்து நடக்கிற ஒரு விஷயம். ஸோ காடு சார்ந்து நடக்கிற விஷயங்கள் நிறைய பார்க்கும்போது, ஆக்சுவலாக தமிழ் சினிமா வரலாற்றில் காடு சார்ந்த படம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது, சேர சோழ பாண்டியர் இந்த மூணு பேருமே வரமாட்டாங்க. சேர நாடு காட்டுக்கு கீழே இருக்குது, காட்டுக்கு மேலே இல்லை. காட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அதற்கு முன்னாடி பேசப்பட்ட பாரியை தான் நம்ம பேசியாகும். ஸோ பாரி அப்படின்னா அபியூஸாக வேல் பாரி. எஸ். ஸோ வேல் பாரி அப்படின்னும் போது அந்த பரம்பு மன்னன் பாரி அப்படின்வாங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. ஸோ பரம்பு நாடு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், அந்த காட்டில் இருக்கிற பொக்கிஷங்கள் இருக்கு இல்லையா, அந்த பொக்கிஷங்களை அழைக்கிறதுக்காக 3 நாட்டு மன்னர்களும் ஒரு சேர வந்து அந்த படையெடுத்து வருவாங்க. இப்போது
படையெடுத்து வரும்போது காட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தனை அரசியல் சூழ்ச்சியால் நயவஞ்சகத்தால் வீழ்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் எப்படி அவனை காட்டை விட்டு வெளியில் கொண்டு வர்றது? இது எங்கேயோ சமீபத்தில் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை கூட ஞாபகத்துச்ச மாதிரி இருக்கும், அந்த காட்டு ஆப்ரேஷன், சத்தியமங்கலம் காட்டுப்பதி ஆப்ரேஷன் மாதிரி. ஸோ இப்போ இவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து எடுக்கிறாங்க. இதனால் வந்து அவனை எப்படி காட்டிலிருந்து இறங்க வைக்கிறது, அப்புக்கறம் இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்றது தான் வேள்பாரியோட ஒரு தீம். நான் ஸ்பாயிலர் ஆக்க விரும்பல, அதனால் வந்து அதோடைய தீம். அதில் நீங்கள் ட்ரெய்லரில் பார்க்கும்போது அந்த ஒரு ஒரு போர்க்காட்சிகளும் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஒரு போர்க்காட்சிகளுமே வந்து இதில் வர ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வச்ச மாதிரி இருக்கும். இப்போது அதில் ஒரு சீன் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஒரு அம்பு விடுவாங்க, அந்த அம்பில் வந்து ஒரு பாம்பு இருக்கும், அந்த அம்பு கூட ஒரு பாம்பு இருக்கும். அது வந்து என்ன நாகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பரம்பரையில் ஒரு இனக்குடியினர் வாழ்வாங்க. அவங்களுடைய மிகப்பெரிய விஷயம்னா அவங்களுக்கு பாம்போட தன்மை, பாம்போட விஷம், அதோடய வீரியம் என்ன, பாம்பை வச்சுட்டு எங்கே என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி அவங்களுக்கு இது இருக்குது. அந்த ஸ்பெஷாலிட்டியை வச்சு தான் அவங்க படையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் அந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இந்த ட்ரெய்லரில் அங்கங்கே விடும். அதே மாதிரி நீங்கள் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா காட்டை விட்டு அவர் இறங்கி வர மாதிரிலாம் காட்சி இருக்கும். இன்னொரு பக்கம் கடல் மார்க்கத்துலேருந்து ஒருத்தவங்க உள்ள வரும், பாபித்தியில் உள்ள வர மாதிரி அந்த ஒரு விஷயமும் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணும்போது என்னென்னா சில்க் ரோடோட ப்ரெசன்டேஷன், பட் அந்த பாஸ்ட் ஸ்டோரி வந்து வேள்பாரியோட இன்ஸ்பிரேஷன், இது ரெண்டையும் கலந்து கட்டி ஒரு வித்தியாசமான கற்பனையில் சிவா கொடுத்துருப்பாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் இப்போது இயக்குனர் சங்கர் அவர்களும் வந்து ஒரு கூற்று முன்வைக்கிறார், இந்த மாதிரி வேள்பாரியை வந்து அது சம்மந்தமாக பேசியிருந்தது, அது இது கூட தான் அப்போ கங்குவா தான் மீன் பண்ணுறாரா? அது என்னென்னா அவர் வந்து காட்சிகளை எடுக்கிறாங்க. சமீபத்தையே ஒரு ட்ரெய்லரில் பார்த்தேன், அதில் வந்து வேள்பாரியுடைய முக்கியமான காட்சிகள் எல்லாமே எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டிருக்காரு. இது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த சமயத்தில் வந்து தேவாரா படமும் வந்துச்சு. ஸோ தேவாரா படம் வரும்போது அது கங்குவாவா தேவாராவா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. தேவாராவுடைய படம் நம்ம பார்த்தாச்சு, அது என்ன முழுக்க முழுக்க வந்து கடல் சார்ந்து கடல் கொள்ளையர்கள் பற்றின கதை. இது கடல் சார்ந்து நடக்கிற கதையே கிடையாது, காட்டில் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விலங்குக்காக நடக்கிற ஒரு விஷயம். ஒரு சாதாரண அவங்களோட குலதெய்வம் ஒரு விலங்கு, அந்த விலங்குக்காக நடக்கிற ஒரு விஷயம், அது ஃபுல் அண்ட் ஃபுல் காடு சார்ந்து நடக்கிற ஒரு விஷயம். அது கடல் துறைமுகம் சார்ந்து ஒரே ஒரு சம்பவம் மட்டும்தான் நடக்கும், அது ஃபுல்லாக நடக்காது. ஆனால் இதில் வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த புத்தகம் வாசித்ததுனால சொல்கிறேன், அதில் நிறைய சம்பவங்கள், நிறைய காட்சிகள் அப்படி இருக்கும். ஓகே, காடு சார்ந்து வெளியில் வர்றது, மக்களுடைய அந்த ஒரு பாட்டு வந்துச்சு இல்லையா, நெருப்பு அந்த பாட்டு, அது எல்லாமே வந்து அதுக்குள்ளே இருக்கும். அது ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு சம்பவம், அதை வந்து அதனால் அவர் மீன் பண்ணி சொல்லியிருக்காரு. இதில் ஹைலைட்டான இன்னொரு விஷயம் என்னென்னா, சங்கர் இந்த கதையை எழுதி முடிக்கும்போது சூர்யாவுக்கு பண்ணலாமான்னு சொல்லி சூர்யா கிட்டேயுமே வந்து சில விஷயங்கள்லாம் பேசியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அது அங்கே மாதிரி, அப்புறம் யாஸ் தான் இப்போ பண்ண போகிறதா தகவல் அழிவுறது, அது எந்த அளவுக்குன்றது தெரியல. ஸோ அதுவுமே அவங்க தான் முடிவெடுக்கணும். பட் இதில் தான் மேக்ஸிமம் எனக்கு கனெக்ட் ஆகின மாதிரி நான் பார்த்தேன், தேவரால் அது பார்க்கல. அது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஒருவேளை சங்கர் சொல்கிற விஷயம் உண்மையாக பொய்யா அப்படிங்கிற அந்த உறுதியை நம்ம சொல்ல முடியும். அது வரைக்கும் நம்மளால் எதுவுமே வந்து இதுதான் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லவே முடியாது. ஸோ இப்போ இந்த ஒரு சலசலப்பு அப்படின்றது அந்த திரைப்படத்துக்கு நம்ம பார்க்குறோம். இதே நேரத்தில் தமிழ் சினிமாவில் ரொம்ப நோட்டபிள் மூவியாக கங்குவா இருக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ என்னென்ன சிறப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, என்ன ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்கான காரணம்? சார், ஒன்றும் இல்லை, ஒரு படத்தை வந்து 350 கோடி 450 கோடிக்கு போட்டு ஒரு படம் எடுத்து வச்சுட்டாங்க. படம் எடுத்து வைக்கும்போது அது நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். எந்த ஒரு படமாக இருந்தாலும் ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம், பிராண்டிங் ரொம்ப முக்கியம். இது 2 வருஷமாக சூர்யாவுக்கு படம் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், லைம் லைட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் படம் இல்லைனாலே பிஸ்னஸ் வைஸ் வந்து பெரிய ஒரு ஃபால் இருக்கும், டவுன்ஃபால் இருக்கும். இப்போ இவருக்கு 2 வருஷமாக படம் இல்லை. அதே மாதிரி இவர் படத்துக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போதெல்லாம் ஒரு ஒரு படமாக வரும்போது விலகி விடுறாரு. இப்போ வேட்டனோட தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதுக்கு வேட்டன் வந்ததுனால அவர் தள்ளிட்டார். அப்புறம் வரிசையாக அடுத்தடுத்து படங்கள் இருக்கிறதுனால ஸோ ஃபைனலாக வந்து ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து என்னோடய பார்வையில் என்னென்னா, இது வந்து ஒரு கங்குவா வந்து தமிழ் சினிமாவின் ஒரு ப்ரைடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இருந்தால் நல்லா சந்தோஷமான ஒரு விஷயந்தான். பட் இது எல்லாமே இங்கே நம்ம சொல்லும்போது அந்த படத்துடைய படக்குழுவினர் சொல்லும்போது காக்கைக்கும் தன்குஞ்சு பொன்குஞ்சு தான், சரிங்களா? அது வந்து அவங்க ப்ரொமோஷன்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரைடாக கூட சொல்லலாம், அது தப்பே கிடையாது. அது அவங்களுடைய படம், மக்கள் பார்த்து இது ப்ரைடு அப்படின்னு கொண்டாடணும். அதுக்கு உண்டான விஷயங்கள் அதில் இருக்கும்போது தான் அது நடக்கும். அது வரைக்கும் இது ப்ரைடு அப்படின்னு யாராவது எதாவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா படத்துக்குமே அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போது பெரிய பட்ஜெட் படங்கள் அப்படின்போது பாகுபலியில் பிரபாஸ்க்கு வந்து பாகுபலிக்கு அப்புறம் வந்து அவர் ஏகப்பட்ட படங்கள் பெரிய படங்கள் பண்ணார். ராதேஷ்யாம்னு ஒரு படம் பண்ணார், அப்புறம் அனிமேஷன்லாம் ஒரு படம் பண்ணார், எதுவுமே பெருசாக போகல. சாகோன்னா ஒரு படம் 400 கோடியில் வந்து பயங்கரமான ப்ரொமோஷன்ஸு, பெருசாக போலையே. இங்கே பட்ஜெட்டு டிமாண்டிங்கு, அது அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல், அது பிரச்சனை கிடையாது. கண்டென்ட் இஸ் அ கிங்.
இந்த கண்டென்ட் என்ன சொல்ல வருது அதுதான் எங்கள் மேஜர் ரோலாக ப்ளே பண்ணும். சூர்யாவுடைய ரசிகர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் படம் வருது அப்படின்னும்போது ஒரு மூணு நாள் ஆக்குபென்சி இருக்குமா? நாலாவது நாள் யார் வருவா? ஃபேமிலி ஆடியன்ஸ் தானே உள்ள வருவாங்க. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் காமன் ஆடியன்ஸுக்கும் அந்த அது ஒரு சொல்கிற விஷயம் அத்தன்டிக்காக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த படம் ப்ரைடு தான். அது வரைக்கும் அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இப்போ ஒரு ரெண்டு வருஷம் ஸ்பேஸ் அப்படிங்கும்போது ஒரு பெரிய மெனக்கெடுதல் இருக்குது சூர்யா கிட்ட அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவருடைய டெடிக்கேஷன் பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா அந்த காட்சிகளில் நம்ம பார்க்கும்போது சூர்யா ஆரம்பத்துலேருந்தே ஒரு செம மெனக்கெடுதல் பண்ணி குறிப்பாக இந்த படத்துக்கு ரொம்பவே அதை ஆமாம். ஏன்னா இந்த படத்தோட கதை டிமாண்ட் இது இரண்டு பாகமாகவே தீர்மானித்து தான் எடுத்திருக்காங்க. இது ரெண்டு பாகமாக தான் வரும்போது இது கங்குவா ஃபஸ்ட் பார்ட்டு இந்த செகண்ட் பார்ட்டு இருக்குது. ஸோ இப்போ சென்சார்லேயே அது சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டாங்க. பொதுவாகவே ஹிஸ்டாரிக்கல் படம் ஒரு மூணு மணி நேரம் இருக்கும்போது 2 hours 30 minutes சம்திங் அது சொல்லியிருக்காங்க. யூபார்ஏ சர்டிஃபிகேட் நிறைய இடங்களில் ஷார்ட்ஸை பிளர் பண்ணதும் சொல்லியிருக்காங்க. ரத்தம் தெரிக்கும் காட்சிகள் இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா பொதுவாகவே சூர்யாவோட படங்கள் அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ரொம்ப மாதிரியான ஒரு காட்சிகள் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்கணும். அதே மாதிரி அந்த படத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் செட் ஒர்க் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆர்ட் டைரக்டர் மில்லன் அவர் இல்லை, அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபும் பண்ணாங்க. ஸோ செட்டு ஒர்க்கு அப்படிங்கிறது நீங்கள் இன்றைக்கி கற்பனையாக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணிடலாம். அந்த கதை வந்து நடக்கிறது ஒரு 2000 1500 2000 வருஷம். அப்போ நம்ம என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கெஸ் கூட பண்ண முடியாது. தொழில் துறையில் சொல்கிற சில தகவல்களை வச்சு தான் நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் திரட்ட முடியும். அங்கே இப்படி தான் இருந்துச்சா, மக்கள் இப்படி தான் இருந்தாங்கன்றது எல்லாமே ஒரு கற்பனை தான். ஆனால் அந்த கற்பனையை வந்து இன்றைக்கி இருக்கிற வாழ்கிற சமூகத்தோட கனெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயத்தை அங்கே தெளிவுபடுத்தணும். அதுக்காக இங்கே வந்து ஆர்ட் ஒர்க் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதில் இன்னொரு பியூட்டியான ஒரு விஷயம் என்னென்னா, பருத்திவீரனுக்கு அப்புறம் பருத்திவீரனில் வந்து ஆக்சுவலாக நைட் ரோடில் லைட் போடுறாங்க. சன்லைட்டில் தான் மேக்ஸிமம் டே ஷூட்லாம் எடுத்ததாக அமீர் சொல்லியிருக்காரு. இதில் வந்து லைட்டிங்கே யூஸ் பண்ணலையா? காட்டுக்குள்ளே நடக்கிற கதை அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி வந்து லைட்டிங்கே யூஸ் பண்ணாமல் அந்த தீப்பந்தத்திலே எந்த அளவுக்கு வந்து அந்த படத்தை எடுக்க முடியும், அப்போ தான் அந்த ரியல் லைட்டிங் உள்ளே வரும் அப்படின்றதுக்காக நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு கேமராமேன் வெற்றி. ஸோ இந்த மாதிரி இதில் சிறப்பு அம்சங்கள் நிறையா இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னும்போது அப்போ சூர்யாவுடைய மெனக்கெடல் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருட்டு தானே. ஏன்னா அவர் வந்து சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சரவணனும் சிவாவும் சேர்ந்து சூர்யாவுக்காக ஒரு நல்ல படம் பண்ணுவோம் அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அதே மாதிரி சிவா வந்து ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு 4 படம் அஜித் சார் கூட பண்ணியிருக்காரு. கண்டினியூஸாக பண்ணியிருக்கார். கம்ஃபர்ட் ஜோன், ஒரு ஆக்டரை எப்படி கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கணும், அதே மாதிரி எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல. அதனால் வந்து அதுக்கேற்றாப்புலேயே வந்து சூர்யாவும் மெனக்கெடுவார். அவருக்கு உண்டான அந்த எஃபர்ட்டு ஸ்டஃப்பு. ரெண்டாவது இது அவரோட கரியர் க்ரோத்தில் வந்து ஹை எண்டு பட்ஜெட்டு. ஸோ அடுத்த லெவலாக அப்கிரேடேஷன், அதேமாதிரி பேன் இண்டியா படம், 33 languages. ஸோ ஓவராலாக வந்து இது நிஜமாகவே நிறைய மெனக்கெட்டு. அதான் இதெல்லாம் சேர்ந்து அந்த ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஆமாம். ஸோ இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த சமயத்திலேயே இந்த படத்தினுடைய எடிட்டர் மரணம் அப்படின்னு அந்த செய்தி ஒரு அந்த அவங்க படக்குழு மட்டும் இல்லை மலையாள இண்டஸ்ட்ரியை பெரிய அளவில் பாதிச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அந்த எடிட்டிங் பற்றி நீங்கள் தெரிஞ்ச வரைக்கும் அதை சொல்லுங்கள் சார். ஈவன் அந்த ட்ரெய்லர் பொறுத்தவரைக்கும் அதான் சார், அது எடிட்டர் வந்து ஆக்சுவலாக மலையாளத்தில் வந்து 2-3 படங்கள் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆப்ரேஷன் ஜாவான்லாம் ஒரு படம், லோ பட்ஜெட் படம் தான், பட் அந்த படம் வந்து 3 மணி நேரம் போகும், சூப்பர் படம். உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு சைபர் க்ரைமில் நடக்கிற ஒரு ஸ்டோரி, அதை வந்து ஒரு சாதாரண மாணவர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு. அந்த எடிட்டிங் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா மலையாளத்தில் பொதுவாக பார்த்திங்கன்னா ரியாலிட்டி தான் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. கதை போக்குக்கேற்றப்பல தான் அவங்களுடைய எடிட்டிங்குமே இருக்குமே தவிர அந்த கட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் இதுலேயே வந்து ஒரு ஃபேண்டஸியான சில படங்களும் மலையாளத்தில் பண்ணுவாங்க. அதில் ஒரு முக்கியமான படம் அப்படிங்கிறதான் தள்ளுமலை அப்படிங்கிறது. அதுக்கு அவர் 2022 அவார்டே வாங்கினார். அதை பார்த்து தான் வந்து சிவா வந்து இந்த கங்குவாவுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதில் வந்து கங்குவாவில் ஆக்சுவலாக அவர் நல்லாவும் பண்ணுறாரு. அதுக்கடுத்து இப்போது மம்முட்டி படம் மோகன்லால் படம் ரெண்டுமே ரிலீஸில் ரெடியாக இருக்காங்க மலையாளத்தில். ஸோ அந்தளவுக்கு அவர் இருந்தார். அவர் திடீர்னு இறந்துட்டார் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய இழப்பு தான் இந்த டீமுக்கு ஒரு இழப்பு. ஆல்ரெடி ஆர்ட் டைரக்டர் வந்து அவ்வளோ மெனக்கெட்டு ஒர்க் பண்ணி இடையில் படம் இருக்கும்போதே வந்து பாதிலே இறந்துட்டார். அது எப்படி அது கேரி ஓவர் பண்ணுறது அப்படிங்கிறப்பறம் அவங்க ஒய்ஃபும் அதை கேரி ஓவர் பண்ணி ஒன்று பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து இப்போ இவர் வந்திருக்காரு. ஆக்சுவலாக காமனாக யோசிச்சு பாருங்களேன், கங்குவா படத்துக்கு வந்து ஆரம்பத்தில் நிறைய பிரச்சனைகள் தான். படம் பெரிய பட்ஜெட்டு, இவ்வளோ அப்டக்களையும் தாண்டி தான் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்குமே அவ்வளோ பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த கோவிட் டயத்தில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பேச்சுவார்த்தைகள், அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி போகும்போது 170 நாள் டே கிட்டத்தட்ட ஷூட்டிங்கு கொடைக்கானலில் மட்டும். அதுக்கு லொக்கேஷன் ஹண்டிங்கே ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு அதோட பெரிய ப்ராசஸ்ஸு, அதே மாதிரி ஆர்ட் ஒர்க்கு ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் ஃபஸ்ட்டு இறந்துட்டார். இப்போ அடுத்த எடிட்டரு
எல்லாமே என்ன சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சார், சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு மூட நம்பிக்கையும் சில இடங்களில் ரொம்ப மலிஞ்சு அதிகமாகவே இருக்குது. ஐயோ இது படத்துக்கு கெட்டதா, இது நல்ல நேரம் பார்த்து பண்ணாமல் பண்ணிட்டோமா, அது பண்ணியாமல் பண்ணிட்டோமா, இது இதனால தான் ராசி இல்லாமல் போச்சு, அதனால தான் ராசி இல்லாமல் போச்சு. முன்னாடியே சொல்லும்போது கண்டென்ட் இஸ் த கிங். ஆனால் இது எல்லாத்தையும் சொல்லுவாங்க, இந்த ஜாதகம் சரியில்லை, அந்த ஜாதகம் சரியில்லை, இது அப்படி ஆகிப்போச்சு, இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு ஆயிரத்தளவுக்கு இருக்கா சினிமா இண்டஸ்ட்ரியில். ஆமாம் இருக்கு. ஓகே ஓகே. இன்னமும் நல்ல நாள் பார்த்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு டேரக்டர் கதை போய் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, உன் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாப்பான்னு சொல்கிற ப்ரொடியூசர்ஸும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. அப்படிலாம் வந்து எல்லாமே அப்படிலாம் வந்து ஃபார்வர்ட் திங்கிங்லாம் ஒன்றும் கிடையாது. சிலர்லாம் இன்னும் அப்படி தான் இருக்காங்க, படம் நீ என்ன தான் சூப்பராக கதை வச்சிருந்தாலும் முதல்ல உன் ஜாதகம் கொடு, இதை வச்சா எனக்கு ப்ராஃபிட் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஜோசி கரெக்டாக கேட்டு வந்து சொல்லிட்டு அப்படின்ற அளவுக்குலாம் இருக்காங்க. ஸோ எது இருந்தாலும் இதுவும் கொஞ்சம் குறைகளாக வரும், நெகட்டிவ் ஃபீட்பேக்காக வந்து. அதுவும் ஆனால் படத்துக்கு ஒரு பின்னடைவு உண்டு பண்ணும்ல சார், இந்த மாதிரியான ஒரு டாக் அப்படின்றது. இல்லை ஒரு சிம்பதியை க்ரியேட் பண்ணும். என்னடா இது இப்போ இந்தியன் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை. ஆக்சுவலாக இந்தியன் டூ ரிலீஸ் ஆனதையே வந்து ஒரு மேக்கிங்காக நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ பிரச்சனை அவங்க ஹேர்டில் படம் ஓடுது ஓடலது அடுத்த ஒரு விஷயம். அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு திடீர்னு வசந்தபாலன்லேருந்து பாலாஜித்துலேருந்து அவருடைய அசிஸ்டன்ஸ் டேரக்டர்ஸ்லாம் எதுக்குள்ளே வரணும், ஏன் அந்த கண்டென்ட்லாம் டோட்டலாக மாறணும், இந்தியன் டூனு ஆரம்பிச்சு ஏன் இந்தியன் த்ரீ வரைக்கும் போகணும், நீங்கள் இதை எடுத்து பாருங்கள், இதுவே அவ்வளோ பிரச்சனையை அதை சந்திச்சு தான் வெளியே வந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஒவ்வொரு படத்துலையுமே இருக்கும். அதே மாதிரி தான் கேமராமேன் ஜீவா அவர் படம் பண்ணும்போது இறந்துட்டார். ஸோ எல்லாத இடத்துல ஒரு ஹேர்டில் வருது அப்படின்னும் போது அது பெருசாக லாக் ஆகும், படம் டிலே ஆகும். இது இந்த படத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு பிரச்சனைகளுமே இவங்க வந்து ஓவர் கம் பண்ணி தான் வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி கங்குவாவுக்கு வந்து சூர்யாவுக்கு படலைன்னு அவங்க ரசிகர்களோட ப்ரெஷர் ஒரு பக்கம் பெரிய ப்ரெஷரு. ஸோ இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அதுக்கப்புறம் அவர் வரணும் அப்படின்னும் போது இந்த எடிட்டரோட இழப்பு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு. இது கங்குவாவுக்கு பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் என்ன பொறுத்தவரை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா சமீபத்தில் வெளியான அந்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். சூர்யா வந்து பயங்கர எங்க அந்த எனர்ஜிட்டிக்காக அந்த ஃப்ரான்சிஸ் கேரக்டர்லாம் சூப்பராக ஆடிருப்பா திசா பதானி கூட. ஸோ ஓவராலாக வந்து படத்துக்கு அடி வழுகாது, பட் என்ன இருந்தாலும் எடிட்டர் வந்து ஒரு முக்கியமான ரோல், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல். ஸோ அது மிஸ் ஆனது ஒரு மிகப்பெரிய வருத்தமான ஒரு செய்தி தான். பட் இதை டீம் எப்படி பேர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. சொன்ன மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அந்தளவுக்கு நிறைய ஹர்டில்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ படம் வரும்போது நம்ம சொன்னோம் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் உண்மையாகவே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்துடலாம் சார். நன்றி. நன்றி. Rise above. மகிழ்ச்சி பெறுங்க.